ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது சிம்பிளான ஒரு மேரேஜ் ப்ளாக் தான் அண்ட் என்னோட சிம்பிளான ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ண ஒரு சிம்பிள் ப்ளாக் தான் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேரேஜ் நடக்கிற டைம் அப்படின்றது ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி தான் அதனால் எந்திரிக்கிறது அப்படின்றது எப்போயும் போது ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சி கிளம்ப கரெக்டாக இருந்தது நாளே சாரிலாம் பின் பண்ணி வச்சிட்டான் ஸோ கிளம்புனோடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அப்படின்றது வீட்டிலே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டிலே ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்திருந்தான் இந்த சாரி அப்படின்றது நான் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன் ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுபாண்டு அதுக்கு வந்து ப்ளவுஸ் க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் நான் தைக்கலை அதனால வீட்டில் இருந்த ப்ளவுஸே இப்போதைக்கு வந்து தைச்சிட்டேன் சாரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இப்போ தான் கட்டினேன் கல்யாணம் வந்து முருகர் கோயிலில் வச்சு கல்யாணம் ஊர் பேர் வந்து வீராபுரம் கோயில் வந்து அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்தான் எங்கள் வீட்லேருந்து போகிறதுக்கு அங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்பணும் கிளம்பும்போது போது இருட்டாக தான் இருந்ததுன்னா நல்ல பனி ஃபுல்லாக அந்த பனியிலையும் ரெண்டு பேர் ஜாக்கிங் போயிட்டு இருந்தாங்க பார்க்க ரன்னஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க பட் ஆனால் என்னால் வீடியோ கேன்சல் பண்ண முடியல அப்போ தான் சூரியன் லைட்டாக இட்டி பார்க்க ஆரம்பித்தார் அங்கே கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக மணி ஆறே காலம் ஆயிடுச்சு முருகர் கோயில் தான் முருகர் வந்து திருச்செந்தூர் முருகர் மாதிரி அழகா வந்து உபுதியால சந்தனத்தால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது நல்ல ஃபேசியஸா கோயில் நீட்டாக அழகா இருந்தது கீழே வந்து சிவன் பார்வதி ஐயப்பன் இந்த மாதிரி சாமிகள் வந்து இருந்தாங்க மேலே படி ஏறி போகணும் ஒரு ஐம்பது படிக்கிட்ட மேலே ஏறி போனீங்க அப்படின்னா மேல வந்து முருகர் இருந்தாரு கன்னிமூலையில் விநாயகர் இருந்தாங்க நாங்கள் மேலே போனோம் ஆனால் மூலஸ்தானத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை நாங்கள் கேக்கல வீடியோ எடுக்கலாமா அப்படின்றது என்ன அதுக்கப்புறம் கீழே வந்து நீ நானுனே தீசும் எப்பயும் போதா போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டும் நிதிஷ் அப்பா தான் எங்களை வாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே போட்டோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வேர்த்து விருது நல்லா இருக்காது அப்படின்னா அதனால நானும் நிதிஷும் அந்த இயற்கை அந்த மலை பச்சை பச்சை அந்த செடி கொடிகளில் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் இல்லையா அதனால எடுத்து நானும் நிதிஷும் போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் காப்பு மாதிரி கட்ட சொன்னாங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் சிம்பிளா டக்கு நடந்தது ஆறு டு ஏழு கல்யாணம் நடந்தது நின்று ஒரு தாலி கட்டினாங்க அதுக்கப்புறம் உக்கார வச்சு ஒரு தாலி கட்டினாங்க ரெண்டு தாலி கட்டினாங்க கல்யாணம் வந்து நிதிஷ் அப்பாவோட தாய் மாமா இருக்காங்களே அவங்களோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் இவங்க இருக்குது வந்து தாயில் பெட்டியில கல்யாணம் முடிஞ்சனே நிதிஷ்க்கு வந்து மண்டபத்தை வந்து கோயிலை சுத்தி சுத்தி பார்க்குறதா எங்களுக்கு விலையவும் ரொம்ப நீட்டா அழகா இருந்தது ஒரு கூண்ல மட்டும் ஒரு மைல் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரே மைல் தான் இருந்தது ரெண்டு மைலா இருந்தா நல்லா இருக்கும் இந்த போட்டோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த போட்டோல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா எங்க மாமியார் ப்ளூ கலர் இங்க் ப்ளூ இருக்குல்லையா அது வந்து என்னோட மாமியார் அவங்க பக்கத்துல இருக்கிறது வந்து அவங்களோட தங்கச்சி எல்லோ கலர் சாரி இவங்க பள்ளிக்காரணில இருக்காங்க அவங்களோட பேரம் தான் அப்புறம் ப்ளூ கலர் சாரி இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இன்னொரு தங்கச்சி அவங்க வந்து ஒசூர்ல இருக்காங்க நடுவுல கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து தம்பி எங்க அத்தைக்கு வந்து தம்பி ரெண்டு தம்பி எங்க அத்தை தான் மூத்தவங்க அவங்களுக்கு அடுத்து மூணு தங்கச்சி ரெண்டு தம்பிங்க இருக்காங்க ஃபேமிலி போட்டோ அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து நானும் ஹரியும் ஒரு போட்டோ ஷூட் மாதிரி சிம்பிளா நான் அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி நிதிஷ்க்கு போறாம தாங்கல ஒன்னே அம்மா நானும் உங்களுக்கு கிஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கிறோமான்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது உட்காந்து கல்யாணம் முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப சிம்பிளா நான் ஒரு இட்லியும் பூரியும் தான் வாங்கினான் ஒரு வடை அந்த மாதிரி தான் கொஞ்சம் கேசரி வச்சாங்க ஒரு வாய் மட்டும் கேசரி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாப்பிடல பொங்கல் வச்சாங்க அப்புறம் நான் பொங்கல் வாங்கல என்ன அப்படின்னா பொங்கல் சாப்பிட்டா எனக்கு அப்படி ஒரு மாதிரியாவே இருக்கும் அதனால் நான் வெளியில் பொங்கல் ரொம்ப சாப்பிட மாட்டேன் வீட்டில் செய்கிற பொங்கல் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கிளம்பி வரும்போது மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதுரை பத்து இருக்கும் வர்ற வழியிலேயே கார்லேயே வந்து சிஸ்டம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னென்னா வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ நிதிஷ் வந்து அவங்க சின்சியருக்கு ஒரு அளவே இல்லையாமா அப்படின்ற அளவுக்கு தான் பின்னாடி நின்று வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால ஓரமாக நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டயட்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கே ஆட்டோமேட்டிக்காக அது டெய்லி போடணும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பு இருந்தது பட் விலாக் வீடியோவாக போடும்போது அது என்னன்னு தெரியல எனக்கு டெய்லி வீடியோ போகணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குனது வீடியோ அப்லோட் பண்ணணுமே நிதிஷா அந்த கார்னர் வரும்போது லெஃப்ட்டில் போனால் நம்ம வீட்டுக்கு போகலாம் ரைட்டில் போனால் ரைட்டில் போனால் செம்பரம்பாக்கை ஏரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க சரி ஏன் விடுவானே வாங்க செம்பரம்பாக்கம் ஏறி பார்க்கணும் எனக்கு தண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆறு அப்படின்னா நான் உடனே கிளம்பிடுவான் செம்மையாக இருந்ததுங்க சம்பரம் ஏரி ஏரியோட விட என்ன அங்க போட்டு இருந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெரிய ரோடு நிதிஷன் ஆனா அதுல கூட ஒரு வாக்கிங் ஒரு ஜாக்கிங் எல்லாமே பண்ணோம் சாரில ஓடி வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அவன் சொன்னான் ரன் பண்ணுங்கம்மா ரன் பண்ணுங்கம்மா அப்படின்ிட்டே இருந்தான் பட் சாரி இல்லை கஷ்டமா இருந்தது சாதாரணமான ரன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் எனக்கு என்னென்னா ஆகா இந்த மாதிரி இடம் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தால் டெய்லி வாக்கிங் போக ஜாக்கிங் போக செமையாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு தண்ணி கம்மியாக தான் இருந்தது ஸோ அவங்க தண்ணியை வந்து மேக்ஸிமம் வெளியேற்றிட்டாங்க இது எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது என்னென்ன ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறேன் செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இதுலேருந்து தண்ணி வந்து தான் வந்து சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃப்ளட்டு வந்தது காரணமான ஒரு ஏரி அப்படின்னா இதுதான் நல்லா பெரிய ஏரி நல்லா சுற்றி பார்க்க பெருசு ஏரியை சுற்றி வந்து ரோடு மாதிரி போட்டிருக்காங்க வாக்கிங் பண்ண செம்மையாக இருக்கும் நாங்கள் வரும்போது கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கார் எடுத்துகிட்டு வரலாமா சாதாரண நாட்களில் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது சின்ன குழந்தைங்க வந்தால் தவறி விழுந்துடுறாங்க அதனால் வந்து அலோட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு உள்ள நடந்து வந்தோம் காரை நிப்பாட்டுற இடத்துல ஒரு பொண்ணு சப்ஸ்கிரைபர் அவங்க ஹஸ்பண்ட் என்னை பார்த்து சொன்னாங்க என்னோட ஒய்ஃப் வந்து உங்களை பார்த்து தான் அஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ சம்பளமாக ஏரியா பார்க்க வந்தோம் தண்ணி பார்க்கும்போது கடல் மாதிரியே இருந்தது அவ்வளோ மடன்னு சொல்லுவாங்க திறந்து இடம் இது வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் ஃபோ எடுக்கிறதுக்கு வசதி இருந்தது படிக்கட்டு மாதிரி ஏறி இறங்குறதுக்குலாம் ஸோ நித்தீஸ்க்கு வந்து தண்ணியில் இறங்கணும் கால் கழுவணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க பயப்பட வேணாமா சும்மா படிக்கட்டு தான் அது இறங்கி சும்மா லைட்டாக ஒரு இதில் இது பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு மீனெல்லாம் இருந்தது ஆனால் பொடி பொடி மீனாக தான் இருந்தது ரொம்ப மீன் இல்லை ஒரு ரெண்டு மீன் நாங்கள் பார்த்தோம் அது மாதிரி அந்த கரையை ஒட்டி பார்த்தீங்கன்னா நத்தை நிறைய நத்தை இருந்தது அது வளர்க்குறாங்களா இல்லை தன்னால் உருவாயிருக்கான்னு தெரியல ஆனால் இது இப்போ சா இப்போதைக்கு சாப்பிட முடியாத கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த மடை மாதிரி இதில் தான் திறந்து விடுவாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடுறது ரொம்ப நம்பும்போது நம்மளுக்கு ஆயிரம் கனடி ஆயிரத்தி ஐநூறு கன இல்லை கம்மியாக விவசாயம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் காவால் திறந்து விடுற ஏரியா இதெல்லாம் ஃபுல்லாமே அந்த காலத்தில் விவசாயத்துக்காக திறந்து விடுற மடை அப்படின்றது பார்க் மாதிரி தான் அங்கே வச்சிருக்காங்க பட் ஆனால் இப்போ மெயின்டைன் பண்ணல பொழுது லாக்டவுன்னால அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல காலையில் ஃபஸ்ட்டு மேக்கப் போடும் போதே எனக்கு கொஞ்சம் வேர்த்து இருந்தது இருந்தாலும் நான் அதை தொடச்சிட்டு நான் அப்படியே மேக்கப் போட்டேன் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியல நல்லா கலராக இருந்தது நேராக ஆக ஆக என்ன பார்த்திங்கன்னா அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கருப்பாக தெரியும் என்னென்னா நம்ம வந்து மேக்கப் போடும்போதோ இந்த ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடுறோம் இல்லையா அப்போ போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வேர்த்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைமர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுது பட் நான் வேர்த்து இருந்தது சும்மா துண்டை மட்டும் துடைச்சிட்டு அப்படியே நான் வந்து மேக்கப் போட்டதுனால நேரம் ஆக எனக்கு கலர் வந்து அப்படியே பிளாக்காக தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க எனக்கு டயம் இல்லை அப்படின்றதுனால ஏர்லி மார்னிங் கல்யாணம் அப்படின்றதுனால நான் உடனே சாரி கட்டும்போது வேர்த்ததுனால அப்படியே போட்டுட்டேன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மெயினாக அதை காமிக்கிறேன் கோயிலோட வரலாறுன்னு சொல்லி அதில் அங்கே போட்டிருந்தாங்க அதை வாசிக்கும் போது எனக்கே சந்தோ டயட்டுனாலும் சரி நம்ம வாழ்கிற முறையும் சரி ரெண்டுமே ஒத்து போய் இருக்கணும் அப்போனா தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா அதில் வரலாறாக நீங்கள் படிங்க அதில் வந்து ஒரு சித்தர் வந்து அந்த ஊரில் வாழ்ந்ததாகவும் அவர் வந்து ஃபுல்லாக டே சாப்பிட மாட்டாரா ராத்திரிக்கு மட்டும் போய் அந்த ஊரில் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாராம் வேளை மட்டும் தான் அந்த காலத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடாம காற்று மூலியமாக உயிர் வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் இப்போ வந்து சாப்பாட்டை விஷமாக்கிட்டோம் நம்மளுக்கு டயட் அப்படின்றத விட உணவே மருந்து மருந்தே உணவு அந்த முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடி அப்படின்றது எதுவுமே இருக்காது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அது மெயினாக சொல்லணுன்றதுக்காக தான் அந்த வரலாறை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேருந்து கற்றுக்கிட்டது நான் அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம டயட்டுக்கு தனியாக படிக்கணும் நியூட்ரிஷன் படிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம லைஃப்பில் இருக்கிறது தான் அங்கே வந்து நம்மளுக்கு செயலாக காமிக்கிறாங்க கரெக்டாக எதையுமே ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் சிம்பிளான ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த சிம்பிளான வளாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு வளாக் சிந்திக்கலாம் சந்திக்கலாம்